ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல மஞ்சள் பூசணிக்காய் அல்வா பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியா பண்ணிடலாம். மஞ்சள் பூசணிக்காவை தோல் நீக்கிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. கேரட் துருவதுல துருவி வச்சுக்கோங்க. இதுல முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். நெய் வேணும், நெய் ரொம்ப தேவைப்படாது. ஒரு 2 இல்ல 3 ஸ்பூன் தேவைப்படும். இப்ப நான் இதெல்லாம் வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்ல சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனா வெல்லம் சேர்க்கறது உடம்புக்கு நல்லது, அயன் அதிகமா கிடைக்கும். இப்ப எப்படி பண்ணலாம்ங்கறத பாத்துடலாமா. அரை கப் எடுத்துக்கலாம். கடாயை வச்சிடலாம். இப்ப முதல்ல நெய்யை விட்டுட்டு அதை வதக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை போட்டு அடுத்து எடுத்துக்கலாம். இப்ப லைட்டா செவந்து போச்சா இந்த சைடுல, லைட்டா செவந்தாம. ஆமா, எடுத்துக்கலாம். இப்ப இந்த திராட்சை இதுல சேர்த்துட்டு இதுல வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க பாதாம் வேணும்னா பாதாம் போட்டுக்கலாம். வெள்ளரி விதை சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளரி விதை இருந்தாலும் இதுல சேர்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு என்கிட்ட இல்ல வெள்ளரி விதை, கடைக்கு எங்கேயும் போல வெளியில, அதனால இருக்கிறத வச்சு பழக்கப்படுத்தணும். இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. கடையில இருந்து வாங்கி கொடுக்கறத விட நம்ம பாரம்பரிய உணவு பண்ணி கொடுக்கறது நல்லதுதான். இல்ல கேழ்வரகு இருந்தா கேழ்வரகு குத்தால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்ப இன்னொரு ஸ்பூன் ஏலக்காய் நெய் ஊத்திக்கலாம். சாரி, பூசணிக்காய அடுப்ப மட்டும் சிம்ல வச்சுக்கோங்க. சீக்கிரம் அழுகிறோம், சிம்ல வச்சு நல்லா அதுல எழுந்து சேர்ந்த மாதிரி வந்துடும். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு, அதே ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அது எந்த ஸ்வீட் போட்டாலுமே கொஞ்சம் பண்ணாலுமே இந்த உப்பு கொஞ்சம் போடுறது வழக்கம். அது பிகினர்ஸ்க்கு தெரியாது, நம்ம வீடியோ பிகினர்ஸும் பாக்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அதனால சொல்றேன். அடுப்பு மட்டும் இந்த பாருங்க, அடியே பிடிக்கல பாருங்க. அடுப்பு மட்டும் சீரா வச்சு ஸ்லோவா வச்சு பண்ணுவோம். அப்ப வந்து இந்த துருவி இருக்கிற உள்ள எல்லாமே நல்லா வெந்து அந்த பசுமை ஸ்மெல் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் அப்படி வதக்க சொல்றது. இப்ப நீங்க தொட்டு வேணாலும் பாத்துக்கலாம், பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு தொட்டு பாத்துக்கலாம். அப்படி இல்ல எனக்கு தெரியல, நான் இப்பதான் ஸ்டார்டிங்ல பண்றேன் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், தப்பே இல்ல, கொஞ்சமா எடுத்து வாயில போட்டு பாத்துக்கலாம். இப்ப நல்லா வெந்துருச்சு, தப்பே இல்ல. ஆமா, ஏன்னா நம்ம செய்யறது வந்து சாப்பிடணும், சாப்பிடறதுக்காக தான் பண்றாங்க. அதனால அத அந்த மாதிரி பண்ணிக்கலாம், தெரியாதவங்க தப்பு கிடையாது. இப்ப 2-3 தடவை பண்ணி பண்ணி பழக்கம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தானா பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கோங்க. இப்ப வெல்லம் கம்மியா வேணும், இனிப்பு கம்மியா வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், கம்மியா போட்டுக்கோங்க. வயதானவங்க இருக்கிறாங்கன்னா நீங்க வந்து ஆஃப் சுகர் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை, பாதி போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ்வல் மத்தவங்க எல்லாருக்கும் தரணும் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா இந்த வதங்குற ஸ்டேஜ்ல தனியா ஒரு சின்ன கடாயில கொஞ்சமா எடுத்துக்கிட்டு கொஞ்சமா வெல்லம் போட்டு அவங்களுக்கு வதக்கிட்டு அந்த முந்திரி திராட்சை போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்போ அந்த அளவுக்கு நீங்க இனிப்பு சேர்த்துக்கோங்க. அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வச்சிருக்கோம், கரைஞ்சிரும் அடிக்கிற ஹீட்டுக்கு. அது வந்து துணி படி தான் வச்சிருக்கோம். அதனால அது கரைஞ்சிடும். ஒரு சிலர் தான் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும். மற்றபடி இதெல்லாம் கரைஞ்சிருச்சு, கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அப்படி நல்லா சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல நெய் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஸ்பூன் கூட விட்டுடலாம். பக்கல அப்படின்றவங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் கலரிட்டே இருக்க இருக்க இருக்கிறது அந்த தண்ணி வச்சு இதெல்லாம் கரையுது இல்லையா, அது அப்படியே கெட்டி ஆயிடும். இப்போ ஒட்டாம
அந்த வெள்ளம் கரண்டது பாருங்க, கொட்டவே இல்லை பாரு, கொஞ்சம் கூட அடிக்குது இல்லையா. இதுதான் படம். இப்ப என்ன பண்ணுங்க, இலக்கா பொடியை கொஞ்சம் போட்டுடலாம், தூவின மாதிரி, தூவின மாதிரி போடுங்க. அவ்வளவுதான், இலக்கா பொடி போட்டாச்சா. முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கிறத இதுல சேர்த்துலாம். நீங்க பாதாம் இருந்தாலும் பாதாம் போட்டுக்கீங்க, வெளிரி வச்சு இருந்தாலும் வெளிரி வச்சு போட்டுக்கோங்க. நல்ல வாசனை வருது, நல்லா இருக்கு. நெல் அப்படின்னா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அதனால எல்லாருமே குழந்தைங்க இப்ப லீவ்ல வீட்டுல இருப்பாங்க, கண்டிப்பா இதை பண்ணி கொடுங்க. இது நம்ம கடைக்கெல்லாம் போகணும்னு இல்லை, இன்னைக்கு நான் காலையில வெளியில தான் வித்துட்டு வந்தாங்க தோட்டத்துக்காய், அதுலதான் நான் வாங்கினேன் இந்த பரங்கிக்காவும் இந்த மஞ்சள் பூசணிக்காவும் வெள்ளை பூசணிக்காய் இந்த அவரைக்காய் எல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. ஸோ அப்படி அதுல அப்படி வாங்கின மஞ்சள் பூசணிக்காய் தான் இன்னைக்கு நம்ம அல்வா பண்ணிருக்கோமோ கேசரி பண்ணிருக்கோமோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம், ஆனா அல்வா எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, ஆனா அது ஸ்வீட் தான் சூப்பரா இருந்துச்சு. கலர் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாமா? யா நீனே சொல்லிருக்கேன், நீனே சொல்லிருக்கேன். எப்படி இருக்கு? செமையா இருக்கு. ஆனா மஞ்சள் பூசணிக்கால பண்ண அல்வா கண்டுபிடிக்க முடியாது, நல்லா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கா? சொன்னாதான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. இது நானே டேஸ்ட் பண்ணி பாத்துட்டுமா? ஆனா கொதிக்குது ஏதோ. சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க சக்கரை போட்டு பண்ணாதீங்க, வெள்ளம் போட்டு, வெள்ளம் போட்டு பண்ணா நல்ல டேஸ்ட், சூப்பரா இருக்கு. சக்கரையில கூட அவ்வளவு டேஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல, பட் வெள்ளத்துல வெள்ளத்துல சேர்த்து போட்டோம்னு நல்லா இருக்கு. இப்ப இத உங்களுக்கு பீசஸா கட் பண்ணணும்னா இதே தட்டுல அப்படியே நெய் தட்டுல ஆற வச்சுட்டு, ஆற வச்சுட்டு பீசஸ் போட்டா முடிஞ்சு, பீசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம், முடிஞ்சது. அவ்வளவுதான். இத செஞ்சு பாருங்க, இந்த மஞ்சள் பூசணிக்கால இந்த ஸ்வீட்டை பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா சூப்பரா இருக்கு. எப்படி இருந்து என்னோட சேனல்ல பதிவு பண்ணுங்க, என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.